இஸ்ரோவுடைய சந்திராயன் 3 விண்கலம் நிலவில் மேற்பரப்பில் வெற்றிகரமாக மென்மையான தரையிறங்க செய்துள்ளதாம். உலகையே இந்த சாதனை நிகழ்த்திய 4வது நாடு அப்படின்ற பெருமையை வசப்படுத்தியுள்ளது இந்தியா. இந்தியாவுடைய சந்திராயன் 3 விண்கலத்துடைய விக்ரம் லேண்டர்ல இருந்து இன்னும் சிறிது நேரத்தில் பிரக்யான் ரோவர் நிலவில் இறங்க உள்ளதாம். 6 சக்கரங்கள் கொண்ட ஊர்தியான பிரக்யான் ரோவர் 14 நிலவு நாட்கள் அல்லது ஒரு புவி நாள் ஆயுள் கொண்டிருக்கும். இதற்குள்ள பிரக்யாராயன் ரோவரும் லேண்டருமே இணைந்து நிலவில் 7 ஆய்வுகளை செய்யவுமே இருக்காங்க. நிலவுடைய தட்பவெட்பநிலை பூமியில் ஏற்படும் நிலநடுக்கம் போல நிலவில் நடக்கும். நிலவு நடக்கம் நிலவில் உள்ள கனிம வளங்கள் ஆகியவற்றை பற்றி விக்ரம் லேண்டரும் பிரக்யான் ரோவருமே ஆய்வுகளை மேற்கொள்ளவும் இருக்காங்களாம். விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக தரையிறங்கிய காட்சி சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து நேரடி பார்வையிட்டு வந்த பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா சரித்திரம் படைத்திருப்பதாகவும் புதிய இந்தியா உருவாக உள்ளது என்றும் பெருமிதமும் கொண்டிருக்கார். இவரை அடுத்து பல செலிபிரிட்டிஸ் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்திய குடிமகனாக பெருமையுமே கொண்டிருக்காங்க. அந்த வகையில் ரஜினி அவர்களுமே சந்திராயன் 3 உடைய இந்த சாதனை பற்றி புகழ்ந்து பேசியும் இருக்காரு.